இந்தியா முழுவதும் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்கிறது மத்திய அரசு. இதனை காரணம் காட்டி மூடப்பட்ட தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் சுகாதாரத்தையே சீரழித்து மக்களை நோயாளிகளாக்கி சிகிச்சை என்ற பெயரில் இருவரும் கூட்டாக சேர்ந்து கொள்ளையடிக்கிறீர்கள். நோய் வந்த மக்களுக்குத்தான் வைத்தியம் பார்க்க வேண்டும். நோயை வரவழைத்து வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிகிறதா? இந்தியாவில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படக்கூடிய தொழிற்சாலைகளை பட்டியலிடுகிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி. தமிழ்நாட்டில் இன்னும் அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு பெரிய அளவுக்கு உருவாகவில்லை. இந்தியாவில் இன்றைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஆக்சிஜன்களை உற்பத்தி செய்ய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியும். இந்தியாவினுடைய அரசு துறைக்கு உட்பட்ட செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடுக்கு 5 மிகப்பெரிய இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த ஸ்டீல் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மிகப்பெரிய அளவுக்கு ரூர்கேலாவில், பொக்காராவில் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கின்றன. அவைகளெல்லாம் இன்றைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உற்பத்தியை செய்ய முடியும். எனவே அவர்கள் தொழில் சார்ந்த உற்பத்தியை நிறுத்திவிட்டு இப்பொழுது மருத்துவத்திற்கு தேவையான ஆக்சிஜன்களை உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு அவைகள் ஈடுபட மத்திய அரசு முழு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் வைசாக் விசாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஸ்டீல் ஆலை இருக்கிறது. அதே போல் டாட்டாவினுடைய பல தொழிற்சாலைகள் இருக்கிறது. அதே போல் சிறிய அளவிலான பல தொழிற்சாலைகளும் இருக்கின்றன. எங்கெல்லாம் ஸ்டீல் தொழிற்சாலைகள் இருக்கிறதோ அந்த பகுதிகளில் அதற்குண்டான எல்லா விதமான உட்கட்டுமானங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே வந்து மருத்துவத்துக்கு தேவையான ஆக்சிஜன்களை உற்பத்தி செய்வதற்கு மத்திய அரசு ஒருங்கிணைந்த நடவடிக்கையை தினமும் கண்காணிக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புரிகிறதா? இப்பொழுது வந்து இந்தியாவை பொறுத்த மட்டிலும் தடுப்பூசிகள் 2 கம்பெனிகள், பாரத் பயோடெக்கும் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, இந்த 2 கம்பெனிகள் தான் வந்து கம்பெனிகளுக்கு மட்டுமே மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கு. இது ஒரு பெரிய, அது வந்து வெளிநாட்டிலிருந்து தான் இதுக்குண்டான டெக்னாலஜியை வாங்குகிறாங்க. ஸோ பல கம்பெனிகள் வந்து இதை உற்பத்தி செய்வதற்கு தகுதி வாய்ந்த கம்பெனிகள் இருக்கின்றன. எனவே எந்தெந்த கம்பெனிகள் எல்லாம் வந்து இந்த வேக்சினை தடுப்பூசியை தயாரிக்க முடியுமோ அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கணும். இதையும் அம்பானி அதானி போலவே 2 கம்பெனிக்கு இது கார்ப்பரேட் நிறுத்துறது எந்த விதத்திலும் சரியானதல்ல என்று சொன்னால் 130 கோடி மக்களுக்கும் தடுப்பூசி போட வேண்டிய தேவையை இந்த 2 கம்பெனிகளால் நிச்சயமாக நிறைவு செய்ய இயலாம். இப்படி நாம் இன்னும் வந்து 10% பேரையும் கூட நாம் எட்டாமல் இருக்கிறோம். அதே போல் விலை வந்து 150 ரூபா அப்படிங்கிறது வந்து மிகவும் சரியான விலை. அது வந்து மருத்துவமனைகளுக்கு வரும்போது அந்த எல்லா அதை பாதுகாத்து வச்சு இன்ஜெக்ஷன் போடும்போது 100 ரூபா சேர்த்து 250 ரூபாய்க்கு வந்து தனியார் மருத்துவமனைகளும் அந்த ஊசி போடப்படுகிறது. இப்போது கோவேக்சின் வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, அது தனியார் மருத்துவமனைக்கு 1600 ரூபாய்க்கு கொடுத்தால் போடுறபோது 2500 ரூபா 3000 ரூபா வந்துடும். அப்போது யாரும் தடுப்பூசி போடுறதுக்கே போக மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து இது முதல்ல இந்த தடுப்பூசி கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் 2 விலையையும் முதல்ல மத்திய அரசு கட்டுப்படுத்தணும். ஃபஸ்ட்டு 150 ரூபாய்க்கு மேலே 1 ரூபாய் கூட இருக்கக்கூடாது. இதை பயன்படுத்தி வேக்சின் தடுப்பூசி கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது. வெறும் வசனங்களால், வீர வசனங்களால் மக்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். தடுப்பூசி போட்டுக்கொன்னு சொல்கிற போது தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்குண்டான யதார்த்தமான சூழ்நிலைகள் உருவாக வேண்டும்.